Hi. Hi. Good evening. Good morning. Right. Okay. Enna panna pora ippo? Dosa and sambar valapalam. Valapalam ah. Dingi 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 dingi. Sari sabdu. Sabdu sabdu. Ivarukku inniki special dosa. Thambikku innikkum velai nadarthu late aayiduchu. So varavilla vaangi vandutten. நானும் ஒய்ஃபும் கூட நைட்டு ஹோட்டல் தான் நினைக்கிறோம். வீக்கெண்ட் இல்லையா, வீட்டில் ஒன்றும் சமைக்க தேவையில்லை. அப்படி ஹோட்டலில் சாப்பிட்டோமா, சாமான்களோட வேலை இல்லை, செய்கிற வேலை இல்லை, அனல் எதுவும் பண்ணுற வேலை இல்லை. வீக்கெண்டு வெள்ளிக்கிழமையால் எங்கள் அப்பாவுக்கு ஊத்தாப்பம், பிளைன் ஊத்தாப்பம், தண்ணி சாம்பார், ஊத்தாப்பம் சாம்பார், ஊத்தாப்பம் சட்னி சாம்பார் நல்லா செம்ம சூடாக இருக்குது. அவர் வந்தோடனே தொட்டு பார்ப்பார், தோசையை தொட்டு பார்ப்பார், சூடாக தான் சாப்பிடுவார். ரிலேட்டிவ் மேலே போயிட்டு மட்டும் கடையில் போட்டு பட்டி எடுத்துன்னு வரணும். அப்பா சூடாக தான் சாப்பிடுவார்ல, என்ன பண்ணுவாரு கூட தெரிஞ்சு பாருங்க. இவர் வந்து இந்த ஊத்தப்பம் சாப்பிட்ற நடுவில் உட்கார வாசனை தாங்கலை. அங்கே பாருங்க, ஊந்து பார்க்குறோம். எப்படி இருக்கு வாசனை? கொஞ்சம் சீக்கிரம் தான் வீட்டில் எதனா செஞ்சு தரலாம். என்ன பண்ணுறது, வரதுக்கு லேட் ஆகிடுது, அதனால தான். சரி ஓகே, சாப்பிட்டு முடிக்கிட்டோம். ரைட். அப்பா பார்த்தோம் போச்சு, அதை கிளீன் பண்ணிட்டு வரேன். அது கிளீன் பண்ணது யூஸ்லாம் சாமி இங்கேருந்து. இப்போ நான் உட்காந்துருக்கேன், பரவாயில்ல. புதுசாக வரவங்களுக்கு கொஞ்சம் என்ன தான் நீங்கள் கிளீன் பண்ணாலும் இந்த யூரின் ஸ்மெல்லு வரதான் செய்யும். நம்ம ஒன்றும் போகிறோம், தண்ணி ஊற்றுறோம், போயிடும். பட் அது ஸ்டாக் ஆச்சுனால ஸ்மெல் வரதான் செய்யும். சாப்பிட்டு விடுங்க. ஆ சரி ஓகே ஓகே. நம்மளுடைய கடமை தொட ஆரம்பிச்சிருச்சு. வேறு எதுவும் வந்தோன்னா டீ காஃபி சாப்பிடணும் போல இருக்கும், அது முடியாது. அப்புறம் இன்றைக்கி ஈவினிங் லாஸ்ட் ஒரு வீடியோ, புதிய தலைமுறையில் இன்டர்வியூ எடுத்தாங்க கொஞ்சம். அந்த வீடியோ நான் போட்டிருந்தேன், அதில் திடீர்னு ஒருத்தர் வந்து பேட் கமெண்ட் பண்ணார், ரொம்ப ரொம்ப பேட் கமெண்ட் பண்ணார். சொத்துக்கோசரம் நான் வந்து அப்பாவை தம்பி வச்சுருக்கேன்ட்டு. எங்கள் அப்பா கிட்ட சொத்தெல்லாம் கிடையாது பிரதர், கொத்து தான் இருக்குது. அதுவும் ஆப்ரேஷன் பண்ண வச்சுருக்கேன் ஹைட்ரோசல், அந்த கொத்து மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவும் கிடையாது. சொத்துக்கோசரம்னா கூட இந்த மாதிரி எல்லாம் பார்த்தோம்லாம் தெரியல எனக்கு எல்லாம். அறிவு கெட்டதனமாக பேசுகிறார் அவர், கமெண்ட் பண்ணவர். நான் விட்டுட்டேன், அப்படியே விட்டுட்டேன். மழையை பார்த்து நாய் குறையுதுன்னு அப்படியே விட்டுட்டேன். போன நேரம் அந்த கமெண்ட் இருந்துச்சு, மறுபடியும் பார்த்தா அந்த கமெண்ட்டை காணும். ஆஃபீஸில் நான் இருந்தேன், ஸோ அந்த கமெண்ட் இப்படியே பண்ண முடியல. அப்புறம் பார்த்தா கௌதம் கார்த்திக் சொல்லிட்டு நிறைய பேர் வந்து திட்டியிருந்தாங்க. அவனை சிஸ்டர் கூட யாரோ ஒரு சிஸ்டர் திட்டியிருந்தாங்க, உடனே அவன் டெல் பண்ணிட்டு போயிட்டான். அவன் ஒரு வேலையில் போல இருக்கான் அவங்களுக்கெல்லாம், பைத்தியக்காரனுங்க. சொத்த கோசனை பண்ணேன், அதான் மழையை பார்த்து நாய் குறையுது சொல்லிட்டு எதுவும் இல்லை, அப்படியே விட்டுட்டேன். நம்மளாம் சின்ன ஆளுங்க, நம்மளாம் சின்ன ஆளுங்க, நம்ம குறைக்கணும்னா குறைச்சுன்னு தான் இருப்போம். அப்படியே விட்டுட்டேன் நான், நீங்கள் சொன்ன மாதிரி என் அமல் பண்ணிடலாம் தம்பி, நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே விட்டேன். ஏற்கனவே டிடெக்டிவ் ஓட இன்னைக்கு பார்த்து இந்த டிடெக்டிவ் சிஸ்டர் ஒருத்தங்க துப்பறியும் பெண்ணாய்வாளர் ஒருத்தங்க நீங்கள் ஃபோன் பண்ணாங்க, இன்னைக்கு பார்த்து ஃபோன் பண்ணாங்க மதியானம். எப்படி பிரதர் இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்ட்டு பேட் பண்ணுறதுனா ஒருத்தன் மதியானம் கேட்டாங்க. ஒன்றுமே இல்லை, வர்றதில்லை சிஸ்டர்னு சொன்னேன். சாயங்காலம் இவன் பண்ணான், ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பலாம்னு நினச்சா அதுக்குள்ள டெலிட் ஆகிட்டு இருக்கு. பாட்டு விடுங்க, அதான் இந்த மாதிரி பேட் கமெண்ட் பண்ணுற பண்ணி தான் இருப்பான். நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்க்கணும் அப்படி தான். தேங்க்யூ அந்த பேட் கமெண்ட்டுக்கு, எனக்கு ஆதரவு எதிராக ஆதரவு தெரிவித்த அனைவருக்கும் நன்றி. ஆமாம், அவ்வளோ அசிங்கமாக கமெண்ட் பண்ணியிருந்தான். லிவிட் கொடுங்க. இல்லை ஒரு நாள் அவங்க அம்மா அப்பா பி மூத்த வாரி இருப்பாரா, அப்படி வாரி இருந்தார்னா என்னை அவர் திட்டுறதுக்கு ரைட் சரி, அவ்வளோதான். கரெக்டாக நான் சொல்கிறது எல்லாத்தையும் கடவுள் பார்த்துதான் இருக்காரு, கடவுள் பார்த்துன்னு தான் இருக்காரு. கடவுள் இருக்காரே தெரில, இருந்தால் பார்த்துன்னு தான் இருப்பாரு. ஸோ இப்போ கூட இவ்வளோ ஒன்று போயிட்டு பெயிண்ட் வச்சுருக்காரு, இதெல்லாம் க்ளீன் பண்ணி இப்போ தான் வாரி போட்டேன். மார் வலிக்கும் சில சமயத்தில் அப்படியே பின்னு 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 வலிக்கும், தாங்க முடியாது. ஒரு சின்ன ஸ்டோரி ஓகேங்களா, இதெல்லாம் கேளுங்க. கடவுள் இருக்காரா இல்லையா ரெண்டாவது பட்சம், எல்லாத்தையும் ஒரு காரண காரியத்தோடு தான் கடவுள் படைச்சிருப்பான்னு நான் நினைக்கிறேன். ஏதோ ஒரு காரணம் இருக்கும் இல்லையா, காரணங்களாமல் எதுவும் இருக்காது மேக்ஸிமம். நம்ம ஜீவிதா சிஸ்டர் ஆகட்டும்,
இல்லாட்டி நம்ம சுரேஷ் ஆர்டிஸ்ட் ஒருத்தர் இருக்கார், அவர் குழந்தை 9 மாதத்துல வந்து இறந்து பிறந்துச்சு. நம்ம ஜீவிதா சிஸ்டர் குழந்தை பிறந்து எவ்வளோ ஏகப்பட்ட லட்சம் செலவு பண்ணி அவங்க குழந்தை உயிரிடலாம் போச்சு, அதெல்லாம் நினச்சா இல்லைன்னு தோணுது கடவுள். ஆனால் என்ன காரணக்காரம் இருக்குமோ அப்படி டவுட் ஆகுது. இப்போ ஒரு குழந்தை பிறந்து என் தம்பி மாதிரி இருந்துட்டான்னா என்ன பண்ணுறது, 45 வருஷம் 42 வருஷம் அப்படியே பார்த்துட்டு முன்னே ஒரே நாள் அழுது முடிச்சாச்சு. சிரிக்கிறான் பாருங்க. அதான் ஒருவேளை அந்த மாதிரி என்ன பண்ண முடியும், அதாவது ஒரு காட்டில் வந்து ஒரு வழி பக்கம் போயினே இருக்கானா, அப்படி போயினே இருக்கிறப்போ அந்த காலத்துலலாம் பஸ்ஸு காரு டூ வீலர்லாம் கிடையாது, நடந்தால் போனோம் ஒரு ஊட்ட ஒரு ஊருக்கு. அப்படி போகிறப்ப நடந்தே போயிட்டு இருக்கிறப்போ ஒரு பெரிய ஒரு ஆலமரம் இருந்துச்சான். அந்த வழிப்போக்கன் அந்த ஆலமரத்தை பார்த்தான், ரொம்ப பெருசாக இருந்துச்சா, பெரிய ஆலமரம். அந்த ஆலமரத்தை பார்த்தோன்னா சரி கொஞ்சம் தங்கலாம் சொல்லிட்டு நேரில் தங்கலாம் சொல்லிட்டு போய் ஆலமரத்துக்குள்ள தூங்கினானா, ஜெல்லுன்னு இருந்துச்சான், நல்லா சூப்பராக இருந்துச்சான். அப்படியே பார்த்தானா ரொம்ப பெரிய ஆலமரம். அப்படியே அங்கங்கே அந்த ஆலமரத்துலேருந்து இந்த பழங்கள் இருக்கு இல்லையா குட்டி குட்டியா, அங்கே அங்கங்கே ஊந்து கிடக்கலாம், அதெல்லாம் பார்த்தானா, அப்படியே வேடிக்கை பார்த்தேன், அந்த பழத்தெல்லாம் வேடிக்கை பார்த்துருந்தானா, அப்படி நினச்சி கடவுள் நினச்சி சிரிச்சானான், இவ்வளோ பெரிய மரத்துக்கு குட்டி 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 குட்டியாக அந்த பழத்தை படைச்சிருக்கானே, ஆண்டவன் படைப்பு என்ன படைப்போ சொல்லி நினச்சி சிரிச்சுட்டு தலை அடிச்சுன்னா அந்த மரத்துக்கெல்லாம் தூங்கினான். நல்லா தூங்கிட்டானான். தூங்கிட்டவரப்போ ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் தலையிலையும் மூஞ்சிடும் டொப்பு டொப்பு டொப்புன்னு 4-5 காய் வந்துச்சான், குட்டி குட்டியாக காய்ங்க பட்டு 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 வந்துச்சான். எந்த உட்காந்தானான், எந்த உட்காந்துன்னு பார்த்தா மரத்துலேருந்து குட்டி குட்டியாக பழங்கள் ஆல மரத்தோட விதைகள் விழுந்திருக்கு. எந்த தொலைச்சான், ஒன்றும் இல்லை ஒன்றும் ஆகலை. இது பார்த்தா நல்ல காலம் சாமி, நான் இவ்வளோ பெரிய மரத்துக்கு கடவுளையும் சின்ன காய் படைச்சிருக்காருன்னா மரத்துக்கில் படுக்கிறவங்க மேலே விழாமல் விழுந்தால் ஒன்றும் ஆகக்கூடாதுதான் படைச்சிருப்பாரோ, ஒருவேளை இந்த காய் வந்து சின்னதாக இல்லாமல் பறங்கி காய் பூசினிக்கிற அளவு மரத்தில் தொங்கி இருந்துச்சுன்னா நம்ம மேலே தலையில் விழுந்தால் என்ன ஆகிருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாங்க, கரெக்டு தானே? அதான் அதான் கடவுளோட படைப்பு. காரணம் நம்ம இருக்காது, ஒருவேளை ஆள் மரத்தில் அவர் போய் காய் படைச்சா கீழே படுவில் செட்டை போடுவானுங்க, நினச்சிட்டு கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அவன் போயிட்டானான். அதுக்கோசரம் தான் இந்த பரங்கிக்காய் பூசணிக்காய் பெரிய பெரிய காய் கிரணி பழம் எல்லாமே பூமியில் தான் விளையும். பார்த்துருப்பீங்க இவ்வளோ பெருசில் அவங்க தொங்காது இல்லையா, பலாப்பழம் 2-3 இருக்கும், பலாப்பழம் மரத்துக்கு யாரும் இருக்க மாட்டாங்க ஹீட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனுடைய படைப்புகள் பார்த்துங்க இப்படி தான் இருக்குது. காரண காரியம் இல்லாமல் எந்த ஒரு காரியம் நடக்கு. நான் கூட இப்போ தங்க வச்சு கஷ்டப்படனா ஏதோ ஒரு காரணம் இருக்குது, அதுதான் நானே மனசு தேத்திக்கினேன். சரி இப்போ இருக்கிற வரைக்கும் நல்லா பார்த்துக்கலான்ட்டு அவ்வளோதான், ஓகேவா? கதை நடந்துச்சா அவ்வளோதான், ஏதோ ஒரு காரணம் இருக்கும், காரணம் இல்லாமல் எதுவுமே இருக்காது. எங்கள் அம்மா தம்பி பிறந்திருக்கேன், தம்பி அதான் என் சூரிய பிறந்தவொன்னே எங்கள் சித்தப்பா சொல்லியிருக்காரு, அண்ணி இந்த மாதிரி இந்த பையன் மூலச்சில் அப்படியே விட்டுருங்க போயிட்டு வந்துட்டு. எங்கள் அம்மா கேட்கலையா, வேணாம் என் பையனை வளர்த்த தீர்வு சொல்லிட்டு வளர்த்துட்டு விட்டுட்டு எங்கிட்ட போயிட்டாங்க. எங்கள் சித்தப்பா சொல்லுவார், நீ தோளும் சங்கசி பவி எல்லாஸ்க்கு நொக்கோ ரொம்ப ஐக்கினி அப்படி என்கிட்ட சொல்லுவார். நான் போக சொன்னா அண்ணி கேட்கலன்னு சொன்னாங்க. எங்கள் சித்தப்பா தான் இந்த வீடியோ கூட பார்த்துட்டு இருப்பார். அவர் பேர் ஸ்ரீனிவாசன். காய் வாசுப்பா சௌரியம்யா ரைட், ஓகே வாங்க அடுத்து அந்த ரூம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு அவனுக்கு பெட்டெல்லாம் போடணும். கொஞ்சம் கஷ்டப்பட்டு தூங்கலாம் பாருங்க, தூங்குறது கால் சரியில்லைங்க. எங்க அப்பா அந்த பக்கம் திரும்புறார மட்டும் கொஞ்சம் பாருங்க. என்ன வலிக்கிற அப்போ அந்த பக்கம் திரும்ப பாருங்க, யாரு நான் பெத்தனாட்டி அவர் பெத்தாரா தெரியல, அதான் ஒரு கஷ்டமா இருக்கு. மூச்சு வாங்க பாருங்க. வாழைப்பழம் சாப்பிட்டாச்சு. எப்ப பாக்கலாம்? நல்லா பாக்கணும்.
நாளை பார்க்கலாமா? ஓகே, குட் நைட். குட் நைட், குட் நைட். டாடா சேர்த்தியாச்சு, லிக்விடேட்டர் அப்போ சுவிட்ச் மட்டும் போடணும். போட்டாச்சு. பசி வேற எக்ஸ்ட்ரீம் இடம் எடுக்குது. மரம போய் ஹோட்டலில் சாப்பிட்டு வந்து நினைக்கிறேன், ஏன்னா அந்தளவுக்கு பசி தாங்கிறேன். பசி வந்து ஆக்சுவலாக யாருக்கும் எடுக்காது. எதனா வாசனை வந்துச்சுன்னு வச்சுக்கேன், இப்போ கடலக்கிழங்கு, உருளைக்கிழங்கு, தோசை, பூரி, அந்த வாசனை இருப்போம். குபிலுன்னு பசி ஜாஸ்தியாகும் இல்லையா? அந்த மாதிரி இப்போ அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்றாங்க. அப்படியே வயல் கப கபம் பசி இருந்தது. ஒய்ஃபை கூட நேராக ஹோட்டலில் போய் சாப்பிட்டு போனேன், முடியலனால. ஓகே, அமைதி. கடன் முடிஞ்சது, அவ்வளோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குட் நைட். எக்ஸ்ட்ரீமில் உள்ள பசி மறுபடியும் சொன்னேன், உள்ள படுத்துருக்கான் திருதாவன். குட் நைட், கை காட்டு. ரைட், ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நம்மளும் இதெல்லாம் தூக்கி போன மேலே அடுத்தடுத்த வேலைகள் இருக்குது, வண்டி ரெடியாக இருக்குது. ஃபோன் பண்ண போட, எங்கள் ஸ்ட்ரீட் டைப்புக்கு தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்கு, காமிக்கிறாருங்க. அப்பா தண்ணி, ரெண்டு நாளாவது மழை பெஞ்சு, நேற்று காலையில் பெஞ்சுது, கொஞ்சம் கொஞ்சம் தேங்கியிருக்கு பாருங்க. இந்த மழைக்கு இப்படி தேங்கினா பெரிய மழைக்கு என்ன ஆகும்? ஸ்ட்ரீட்டே அமைதியாகிடுச்சு, ரொம்ப லேட் ஆகிடுச்சு இன்னைக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலே போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஒய்ஃப் ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். அங்கே வீடியோ போட்டால் போடுவேன். ஓகேவா? குட் நைட், தேங்க்யூ. நாளைக்கு பார்க்கலாம்.